எல்லாம் வல்ல கண்ணன் திருவடிகளே சரணம். சிறப்பு மிக்க மார்கழி மாதம் 27வது நாள், பாவை நோன்பினுடைய 27வது நாள், திருப்பாவையினுடைய 27வது பாடலை பார்ப்போம். 25ல் தர்க்க அறிவை பற்றி சொன்னாங்க, 26ல் செயற்கை அறிவிலிருந்து விடுபட்டு தர்க்க அறிவாக மாறும் நோன்பை பற்றி சொன்னாங்க, 27ல் அந்த இயற்கை அறிவோட இணையும் மார்க்கத்தை சொல்கிறாங்களோ பாடலை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்விலையே பாடே சிவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாடலுடைய முதல் வரி கூடாரை என்று ஆரம்பிச்சுட்டு முடிக்கும்போது கூடியிருந்து அப்படின்னு போட்டது எத்தனை சிறப்பு. இறைவனுடைய திருவடியை சேராதவர்கள் கூட, நல்வழியை அடையாதவர்கள் கூட, அவனை ஏற்காதவர்கள் கூட, ஏற்க வைக்கும் சிறப்புமிக்க கோவிந்த நாமத்தை உடைய பெருமானியே, உன்னை பாடி எங்களுடைய மனதால் பாடி 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 உன்னை நினைப்பதனால் என்னெல்லாம் கிடைக்கும்னா, நாடு புகழும் ஒரு மிகப்பெரிய சன்மானம், நாடு புகழும் ஒரு மிகப்பெரிய சன்மானம், தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அப்படிப்பட்ட ஒரு புகழ் கிடைக்கும். வாழ்வதற்கு தேவையான திருத்தக்க செல்வமும் அந்த செல்வத்தினால இந்த ஆடை அணிகலன் ஆபரணங்களும் கிடைக்கும். கைக்கு வளையல், தோளுக்கு வங்கி, இப்படி எல்லாமே கிடைக்கும். அது மட்டுமா, மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒன்றான நல்ல உணவு, அந்த நல்ல உணவில் மூன்று பொருளை தாயார் குறிப்பிட்டு சொல்கிறது, ஒன்று பால், இன்னொன்று வெல்லம், இன்னொன்று நெய். இந்த மூன்றும் மனிதனுடைய உணவில் இருக்கணுங்கிறது தான் இதில் சிறப்பு. இப்படிப்பட்ட உணவுகளை கூடியிருந்து, அப்போ உன்னுடன் கூடியிருந்து, இயற்கை அறிவோடு கூடியிருந்து, இறைவனோடு கூடியிருந்து, இறைத்தன்மையோடு இந்த மனம் கூடியிருந்த அந்த ஒரு உன்னதமான நிலையில் குளிர்ச்சியான அந்த மனம் இன்பமாக இருந்து உன்னை நினைத்து புகழ மாட்டோமா, இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுடைய தத்துவம் ஞான கருத்து என்ன அப்படின்னா, முதல் வரி தான் கூடாரை. அப்போ யார் யாரை கூடணும் அப்படின்னா, உணர்ச்சி நிலையில் பொதுவாக இயங்கக்கூடிய இந்த மனம், சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நேச்சர் லவ்ஸ் என்ட்ராஃபி, இயற்கை எப்போவுமே என்ட்ராஃபிங்கிற டிசார்டர் விரும்புவது போல் இந்த மனம் எப்பொழுதுமே புலன் இன்பங்களிலே தூக்கக்கூடிய கீழான உணர்ச்சி நிலையில் தான் இருக்கும். இது அதை விட்டு இயற்கை அறிவாக இருக்கும் இறைவனை இறைத்தன்மையை நாடாது கூடாது. அப்படி கூடாதவர்களை கூட வைக்கக்கூடியது எது அப்படின்னா, உன் திருநாமங்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கோவிந்தா என்கின்ற அந்த சிறப்புமிக்க நாமம் தானா. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், இருள் சேர் இறை வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னா, திரும்ப திரும்ப இறைவனுடைய புகழை சொல்லுவதை தவிர வேற எந்த மார்க்கத்திலையும் இந்த மனதை இந்த செயற்கை அறிவுங்கிற உணர்ச்சி நிலையிலிருந்து மீட்டு எடுத்து இயற்கை அறிவாக இருக்கும் இறை சிந்தனையோடு இணைய முடியாது. அப்போ கூடுதல் என்பது இந்த உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய மனம் அதிலிருந்து விடுபட்டு இயற்கை அறிவாக இருக்கும் இறைவனோட கூடணும். அதுக்கு ஒரே வழி அவனுடைய சிறப்புமிக்க நாமமான கோவிந்தா தான். ராமானுஜர் திருக்கோட்டியூரில் மேலே போய் சத்தம் போட்டு தான் பெற்ற அனுபவத்தையெல்லாம் சேர்த்து சொல்கிறாரு, இந்த கூடாத மனமுடைய நம்முடைய மனதை கூட வைக்கும் ஒரே நாமம் நாராயணா என்னும் நாமம். இதே தான் பெரியாழ்வார் சொல்வார், நாராயணா என்னும் நாமத்தை கொண்டு பறை கொண்டாலே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. இதையே தான் திருமங்கையாழ்வார் சொல்வார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி, ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் பெரும்பதம் தெரிந்து கொண்டு நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதே தான் அந்த ஆழ்வார் சொல்வார், குலம் தரும் செல்வம் தந்திரம் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலம் தர செய்யும் நீல் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும்
மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்ன நாமம்! இப்படி கூடாதவரை, இந்த உணர்ச்சியிலிருந்து மனம் விடுபட்டு இயற்கை அறிவான இயற்கையை கூடாதவரை எப்படி கூட வைக்கும் அப்படின்னா, தொடர்ந்து அவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பதும் அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதும் அவனுடைய புகழ்களை பேசிக்கொண்டிருப்பதும் என்பதை முதல் வரியிலேயே அவ்வளோ சிறந்த தத்துவத்தை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா முடிஞ்சு போச்சு. அப்படி கூடாதவரை என்ன செய்யணும்னா, இந்த மனம் கூடி இருந்து குளிர்ந்தேயிலோ எம்பாவாய், அப்படி கூடி இருந்து குளிர வைக்கக்கூடிய இறையருளே நீதானே, அப்படிப்பட்ட கூடி இருக்கும் வாய்ப்பை தருகின்ற நோன்பு தான் பாவை நோன்பு. அப்போ பாவை நோன்புல என்ன நடக்கும் அப்படின்னா, கூடாரை கூட இந்த கோவிந்தன் என்கின்ற நாமம் கூடி இருந்து குளிர்விக்குமாம். தாயாரின் சொல் வாக்கு அத்தனையும் வேதம் தானே. சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கின் என்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.